ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எப்படி சேனை கிழங்கு வறுவல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேனை கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச சேனைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. கிழங்கு நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. சோப்பு சேர்த்துக்கோங்க. இடித்து வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவில் பரட்டி வச்ச சேனைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்பைசியான சேனைக்கிழங்கு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.